வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே பாபி, ரேடியோ சிட்டி, கோயம்புத்தூர். ஸோ நாளைக்கு April 18 ரொம்ப முக்கியமான நாள். வாக்களிக்க முதல் தடவை ஓட்டு போடுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரல, எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை, எனக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரில, என்ன பண்ணுறது, நான் பேசாமல் வீட்லேயே இருந்துக்கிறேன், எதுகடா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இல்லை, எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, பூத் ஸ்லிப்பு வந்துருச்சு, நான் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. சில பேர் சில காரணங்களால் வேணாம, யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறது, யார் போட்டாலும் நம்மளை ஏமாத்த தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டு எண்ணிக்கையிலையும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்லை, பூத் ஸ்லிப் இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் பல கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் தொகுதியில் உங்களுக்கான ஒரு பூத் இருக்கும், அங்கே போய் உங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துங்க, முக்கியமாக ஆதார் அட்டை. அது இருந்து உங்களுடைய பேர், விலாசம், உங்களுடைய முகவரியெல்லாம் காமிச்சு எனக்கு ஓட்டு போடுறதுக்கான ஸ்லிப் இருக்கா இல்லையா, உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கிறத கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். அண்ட் ஓட்டர் ஐடி இருக்குது, நான் யாருக்கு ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இப்படி நினைக்கிறவங்க தான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு ஓட்டு போட்டு தயவு செஞ்சு செம்மையாக கெத்தாக நம்ம ஜனநாயக கடமையை செய்வோம். அதை தாண்டி மாற்றத்துக்கு ஒரு 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 சின்ன புள்ளியாக இருப்போம், அந்த புள்ளி உங்கள் விரலில் இருக்கிற புள்ளியாக இருக்கட்டும். ஸோ முதல் தடவை ஓட்டு போடுறவங்க ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் முதல் தடவை ஓட்டு போடும்போது அப்படி தான் இருந்துச்சு. என்ன ஏது, இப்போ முதல் தடவை பேங்க்குக்கு போகும்போது, முதல் தடவை வந்து ஏதாவது டிரைவிங் ஸ்கூலுக்கு போகும்போது, முதல் தடவை ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது, போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது புது புது அனுபவங்கள்லாம் இருக்கும், புது புது மனிதர்கள் இருப்பாங்க, செம பிஸியாக இருக்கும், அதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். ஆனால் பேனிக்காக தேவையில்ல, உங்களுக்கு கைட் பண்ணுறக்கும், உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா டவுட் கேட்டால் சொல்லிக் கொடுக்குறக்கும் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய தேர்வு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள், அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, அவங்க எந்த மாதிரியான பின்னணியிலிருந்து வராங்க, அவங்க இந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சுருக்காங்க, நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன ஆய்வு, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். ஸோ அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சஜஷனாக மட்டும் எடுத்துகிட்டு முடிவு உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த வரலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நாளைக்கு ஓட் போடுங்க. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கீப் லிஸ்னிங் டு ரேடியோ சிட்டி 91.1.